அந்த நோன்பு முறிக்கக்கூடிய அந்த காரியங்களில் வரக்கூடிய சந்தேகம் பல் துளக்குது. பல் துளக்கினால் நோன்பு முறியுமா அப்படி என்ற கேள்வியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதிலே ஒரு சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கை இல்லாத அளவு ரமலானிலே பல் துளக்கியதை நான் பார்த்திருப்பேன் சொல்வார்கள். அது புகாரிலே வரக்கூடிய செய்தியும் தான். ஆனால் இமாம் புகாரி அதை ஹதீதாக என்ன செய்யவில்லை, பதிவு செய்யவில்லை. ஒரு முஅல்லக்கான ஒரு செய்தியாக, அதாவது ஒரு நபித்தோடருடைய ஒரு, அதாவது முஅல்லக்கான செய்தி என்பது அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. பலகீனமான அந்த வடிவத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். வயூத்கர் என்று பலகீனமான வடிவத்திலே பதிவு செய்திருக்கிறார். இது வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசை வரக்கூடிய கிரந்தங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பலகீனமான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலே எப்படி பல் துளக்கு விஷயத்தை நடந்து கொண்டார்கள் என்று நேரடியான செய்தி இல்லை. பொதுவான செய்திகள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹ் பல் துளக்குவது சம்பந்தமாக என்ன, லவுலான சுக்கால உம்மத்தி ராமர் தோம்பி சிவாக்கிமா குள்ளி உது, என் உம்மத்துக்கு வந்து என்ன அதாவது கஷ்டம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஒவ்வொரு உதுவோடும் பல் துளக்கு ஏவி இருப்பேன் என்று பொதுவான ஹதீஸ்கள் என்ன செய்கின்றன, இருக்கின்றனவே தவிர ரமலானிலே ஸ்பெஷலாக எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற எந்த விதமான சகையான செய்திகளும் இல்லை. ஆனால் ரமலானுக்கு வேறாக பிரத்யேகமாக இப்போ பல் துளக்குதல் ஏதாவது சட்டம் இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. எனவே பல் துளக்குதல் என்பது ஒரு பிரச்சனை கிடையாது. ரமலானிலே பல் துளக்கு என்று பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்றைக்கு வந்து டூத்பேஸ்ட் போட்டு பல் துளக்குவதனால சின்ன பிள்ளைகளுக்கு பல் துளக்க வைக்க நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க எங்கே ஒரு டைம் கிடைச்சாலும் அவர்கள் தனது நோன்பை வந்து பரிகாரம் செஞ்சுக்கொள்றதுக்கான முயற்சி என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. டூத்பேஸ்ட்டை விரும்பி அவங்க தின்ற சாப்பாடு அது. அதனால் அந்த விஷயத்தில் என்ன, நம்ம வந்து பிள்ளைகளை பழக்குகின்ற நேரம் என்பதனால நாங்களே பயிற்சி கொடுத்து வாய் நாத்தம் அடிக்கிறது பல்லு விளக்குன்னு ஒரு நாளைக்கு மூணு முறை சொல்லி மூணு சான்ஸை நாம் என்ன செஞ்சிடாம கொடுத்து விடாமல் அதில் கொஞ்சம் நாம் என்ன செய்வேன் கவனமாக இருக்குவேன். நாங்களும் பல் துளுக்கிற நேரத்தில் அதை அலட்சியமாக மற்ற நேரங்கள் துளக்குவது போல இல்லாமல் அதனுடைய சுவையை என்ன உடம்புக்கு ஃபுல்லாகவே என்ன உற்சாகம் தரக்கூடிய அமைப்பிலான அந்த பேஸ்டெல்லாம் என்ன செய்யுது இருக்குது. அப்போ அந்த அமைப்பிலான பேஸ்ட்டுகள் எல்லாம் நம்ம போட்டு பல் விளக்குற நேரத்தில் மிகவும் கவனமாக என்ன செய்வேன், தவறு கிடையாது, கவனமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஏன்னா நபித்தோழர்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கெல்லாம் அதாவது பிள்ளைகளுக்கு இந்த சூயிங்கம் மாதிரி நம்ம சப்பி கொடுக்குற மாதிரியான உணவுகளை சப்பி என்ன செய்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள் என்ற அதர்களை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதுபோல உணவை சுவைத்து பெண்கள் டெஸ்ட் பண்ணுவாங்க, இது எனது காரம் சரியாயிக்குதா, இப்படி எல்லாம் பார்த்ததாக செய்திகள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே தடை இல்லை, தொண்டைக்குழியை தாண்டா தான் என்னது அதில் தடையே தவிர இது தடை கிடையாது. ஆனாலும் நம்ம அதில் கவனமாக, நாக்கில் ஊறுகிற நேரத்தில் சுவை உடலுக்கு போவதற்கான வாய்ப்புண்டு. அதற்கு முன்னால் நமது நோன்பை என்ன செய்ய வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் சிலருக்கு நம்பிக்கை இருக்கேனேடா, நம்ம பல் துளக்கணும் என்று சொன்னால் வாயில் உள்ள அந்த கஸ்தூரி வாடை போயிருமோ அப்படி என்று சொல்லி என்னது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது நோன்பாளியுடைய வாசம் என்பது இறைவனிடத்தில் கஸ்தூரியை விட மதிப்பானது என்பது அர்த்தம் வந்து வாயில வாட கஸ்தூரி அர்த்தம் அல்ல. வாயிலுள்ள வார வாட நாற்றம் நாற்றம் தான், அது கஸ்தூரியெல்லாம் கிடையாது, அது கஸ்தூரியெல்லாம் இல்லை. ஆனால் அல்லாஹ் அதுக்கு அந்தஸ்து கொடுத்துக்கிறான். என்ன, அவர் நோன்பாளி என்பதனால் மிதமிஞ்சி அந்த வாசம் வருது என்பதனால அல்லாஹ் தஆலா அதுக்கு என்ன செய்கிறான், அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். இதனால் சில மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் நுகர் வரைக்கும் என்ன செய்யலாம், பல் துளக்குறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் நுகரை தாண்டிய பின்னால் பல் என்ன செய்ய வேண்டாம், துளக்க வேண்டாம் என்று சிலர் சொல்வார்கள். இந்த பிரிப்புக்கு இந்த ஹதீஸ் தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஏன்னா நுகர் வரைக்கும் நாற்றம் விளங்காது, நுகர் தாண்டுற நேரத்தில் தான் அது என்ன செய்யும், விளங்க ஆரம்பிக்கும் என்கின்ற அடிப்படையிலையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கும் பல் துளக்குதலுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை, அதாவது இந்த செய்திக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பல் எந்த நேரம் துளக்கலாம், ஆனால் நாற்றத்தை பொறுத்த வரைக்கும் கஸ்தூரிக்கு சமம் என்றது அர்த்தம், அதனுடைய அந்தஸ்து சமமே தவிர இது கஸ்தூரி என்ற அர்த்தம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.